हाई हेलो सर नम्बर इत वीडियो पाकलना टीएनपीएससी स्पेशली ग्रूप वन ग्रूप टू ग्रूप टू ए कैट कुछ कष्ट साइंस क्वेश्चन इतनी मुनाल कोक सर स्पेशल एंत टापिकना वैरस इत वैरस इतनी टीएनपीएससी कैटरको एड़े कोरोना वैरस काल कटिया कोरोना वैरसूम पिन्ना कोशन वरला कोशन ना सेतु कुछ सर सो इत मुख्य कुछ केरफुल पाको सो தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு காரணமான வைரஸ் எந்த வைரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ மனித இனம் வந்து படிப்படிப்படியாக தான் நம்ம வந்தோம். அதாவது குரங்குன்றோம், குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தோம். குரங்குக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம், அப்படி குட்டி குட்டி உயரணமாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியில் தான் நம்ம வந்தோம். இப்படி வரப்போ நமக்கு சில வைரஸ் தொற்றுகளும் ஏற்பட்டது. இந்த வைரஸ் தொற்றால் நமக்கு நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நன்மை பகைச்சதில் என்ன அப்படின்றதான் இந்த கொஸ்டினே. எஸ், தாய் சே இணைப்பு திசு உருவாவதற்கு காரணமான வைரஸ் எந்த வைரஸ்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்ற கொஸ்டினை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சார். இதை நீங்கள் எப்பயுமே நினைவில் வச்சுருக்கணும். ஓகே, இப்போ முக்கியமாக சொல்லணும்னா இந்த தாய் சே இணைப்பு திசுனா என்ன சார், தொப்புள் கொடியை தான் தாய் சே இணைப்பு திசுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, தொப்புள் கொடி உருவாவதற்கு காரணமான வைரஸ் தொற்று என்ன அப்படின்னா ரெட்ரோ வைரஸ் அப்படின்றத சொல்லணும். இந்த தொப்புள் கொடியே தாய் கிட்டேருந்து குழந்தை கிட்ட நோய் பரவாமல் தடுக்குது. இது முக்கியமான பாயிண்ட். இஸ் இப்போ வந்து அம்மாவுக்கு வந்து ஹெச்ஐவி அப்படின்னு சொன்னால் அது குழந்தைக்கும் போகாமல் தடுக்கிறது இந்த தொப்புள் கொடி தான். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம அதான் அங்கே கீழே கொடுத்துருப்போம். எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு வைரஸ். எஸ், இந்த ஹெச்ஐவின்றது என்னென்னா மனித நோய் எதிர்ப்பு குறைபாடு. நம்மளுடைய வெள்ளை அணுவை காலி பண்ணிடும், அதை தான் ஹெச்ஐவின்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் ஒரு ரெட்ரோ வைரஸ், அதாவது ஹெச்ஐவி ஒரு ரெட்ரோ வைரஸ் அப்படின்றத இந்த குவெஸ்டனில் சொல்லியிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் சார். ஓகேவா, முக்கியமான பாயிண்ட் சார். அக்கி போன்ற நோய்களை ஏற்படுத்தும் ஹெர்பஸ் வைரஸ், இந்த ஹெர்பஸ் வைரஸும் ரெட்ரோ வைரஸ் இனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஒன்றும் இல்லை, அக்கின்ற நோய் எப்படி வருதுன்னா நமக்கு பிம்பிள்ஸ் வரும் இல்லையா முகப்பதிவு, இந்த முகப்பதிவே உடஞ்சி அந்த இடத்துல டக்குன்னு கொஞ்சம் காயமாயிடும். இது அடுத்தடுத்து பரவிக்கிட்டே இருக்கும் உடம்புலலாம். இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்கின்னு சொல்லுவோம். இந்த அக்கிக்கான வைரஸ் என்னென்னா ஹெர்பஸ் வைரஸ்னு சொல்கிறோம். இதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். இந்த ஹெர்பஸ் வைரஸும் இந்த ரெட்ரோ வைரஸ் இனத்தை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். முக்கியமான பாயிண்ட் இதுதான். இப்போ அதை விட முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கொரோனாவோட லிங்க் பண்ணி ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன் சார். என்னென்னா கொரோனா வைரஸுக்கு தன்னுடைய ஒற்றை இழை ஆதரவை ஈரிழை டிஎன்ஏவாக மாற்றும் வல்லமை இல்லை. ஸோ அதனால் கொரோனா வைரஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தாது. ஸோ கொஸ்டின் என்ன கேட்கலான்னா, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய வாரிசுக்கு இந்த கொரோனா வைரஸ் கடத்தப்படுமா, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமான்னு கேட்டால் முடியாதுன்னு சொல்லணும். ஏன் முடியாதுன்னா கொரோனா வைரஸில் ஓர் இழை ஆர்என்ஏ தான் இருக்குது. இது வந்து இரட்டை இழை டிஎன்ஏவாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் சார். ஸோ மேலோட்டமான பாயிண்ட்னா கொரோனா வைரஸ் அடுத்த தலைமுறைக்கு போகுமான்னு கேட்டால் போகாது. ரீசன் என்னென்னா அதில் ஒற்றை இழை யாதன்யே இருக்குது, ரெட்டை இழை யாதன்யே இருந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு போகும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கணும் சார். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன், நம்ம தொப்புள் கொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தொப்புள் கொடிக்கு இன்னொரு பேர் என்னென்னா நஞ்சு கொடின்னு சொல்கிறாங்க. தாய்சே இணைப்பு திசு தான் தொப்புள் கொடின்னு நம்ம பார்த்தோம். அது ஒரு சவ்வு படலம் சார், சவ்வு படலம்னு தமிழில் சொல்லிட்டோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா அம்பில் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் முக்கியமான விஷயந்தான். ஸோ இந்த தொப்புள் கொடி உருவாவதுக்கே காரணம் என்னென்னா ஒரு வைரஸ் தொற்று தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை தான் சார். இப்போ நீங்கள் கொஸ்டினில் பார்க்கலாம், தொப்புள் கொடி உருவாவதுக்கு மனிதர்கள் கிட்ட அட்டாக் ஆன இந்த ரெட்ரோ வைரஸ் தான் காரணமானு கேட்டால் ஆமாம், அதுவும் ஒரு வைரஸ் தொற்று தானே காரணம் தான் சார் சொல்லணும். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் போகலாம் சார். எஸ், இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். என்னென்னா மனித இனம் தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு கேட்டால் 1.3 லட்சம் ஆண்டுகள் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் 1.3 லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். என்னென்னா ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் விட்டு இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு தாய் சேயை இணைக்கும் நஞ்சு கொடி உருவாவதற்கு காரணமான வைரஸ் என்னன்னு கேட்டால் நீங்கள் ரெட்ரோ வைரஸ்ன்னு தான் சொல்லணும். இது ஈஸியான கொஸ்டின். இதே ரெட்ரோ வைரஸை மாற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. எப்படின்னா முட்டையிடும் உயிர்களை குட்டியினும் உயிர்களாக மாற்றும் வைரஸ், நல்லா பாருங்கள்,
முட்டையிடும் உயிரினங்களை குட்டியினும் உயிரினங்களாக மாற்றும் வைரஸ்னால் அது ரெட்ரோ வைரஸ்னு சொல்லணும். ஓகே, இப்போ இந்த ரெட்ரோ வைரஸ் வந்த காலகட்டம், இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த ரெட்ரோ வைரஸ் கூட ஒரு புரதம் ஜாயிண்ட் ஆச்சு. அந்த புரதம் ஜாயிண்ட் ஆனதால தான் தொப்புள் கொடி உருவாச்சு. அந்த புரதத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்டின் புரதம், சின்இட்டின் புரதம். அந்த புரதத்தை நல்லா பார்த்துக்கோங்க, சின்டின் புரதம். இதுவும் கேட்டிருந்தாங்க. இந்த சின்டின் புரதம் மனிதர்கள்கிட்ட எப்படி இருக்குன்னா சின்டின் ஒன், சின்டின் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்குது. இதே இந்த சின்டின் புரதம் எலிகள்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னா சின்டின் ஏ, சின்டின் பி அப்படின்னு போச்சு. இந்த எலிகள்கிட்ட எப்படி இருந்துச்சுன்றதையும் கேட்டிருக்காங்க, மனிதர்கள்கிட்ட எப்படி இருந்துச்சுன்றதையும் கேட்டிருக்காங்க. இப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சு, பரிணாம வளர்ச்சி அடைய அடைய இந்த தாய் சேய், ஓகே சார், இப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சின்டின் புரதம்ன்றது இது போல் ஒன் டூன்னு சொல்லிட்டு உடஞ்சி உடஞ்சி நம்ம மனுஷங்கக்கிட்ட வேற மாதிரி வந்துச்சு. எப்படின்னா நல்லா பாருங்களேன், மனித செல்கள் தாய் சே இணைக்கும் நஞ்சு கொடி உருவாவதற்கு ஏற்ற செல் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள உதவுவது எந்த புரதம்னு கேட்டாங்க. இஎன்பி புரதம். இந்த புரதத்துக்கு பேர் தான் உதை புரதம்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் என்வலப் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சின்டின் தான் இப்படி உடஞ்சி உடஞ்சி பரிமாற்றம் அடைஞ்சு தான் இந்த இஎன்பி புரதம், உதை புரதம், என்வலப் புரதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்குது சார். இது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்ச நிலை. இதுதான் கொஸ்டின். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்டாங்க, தொப்புள் கொடி உருவாவதுக்கு எந்த வயசுன்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லணும், ரெட்ரோ வயசுன்னு சொல்லணும். இப்போ அதே தொப்புள் கொடி அதாவது தாய் சேயை இணைக்கும் நஞ்சு கொடி உருவாவதற்கு ரெட்ரோ வைரஸ் மூலம் பெறப்பட்ட புரதம் எது, அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொன்னால் இல்லையா, சின்டின் புரதம். இதுக்கப்புறம் அந்த சின்டின் புரதம் உடஞ்சி உடஞ்சி அந்த தொப்புள் கொடி உருவாவதற்கு தேவையான புரதத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிச்சு. அந்த புரதம் தான் இஎன்பி புரதம், கொஞ்சம் முத்தனை ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இருக்க இப்போ இருக்க ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம் சார். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே முக்கியமானது. குவெஸ்டினை நல்லா உன்னிப்பாக பார்த்து அடிக்கணும். தொடக்க நிலை என்ன, சற்று முதிர்ந்த நிலை என்ன அப்படின்றத பார்க்கணும் சார். இங்கே பாருங்களேன், இந்த நஞ்சு கொடி உருவாவதற்கு ஏற்ற செல் பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள உதவுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதவுவது அப்படின்னும் போது இஎன்பி புரோட்டீன் அப்படின்னு சொல்லணும் சார். ஓகே, ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பொதுவாக எல்லா வைரஸுமே ஓரிழை ஆர்என்ஏவால் ஆனது, ஆனால் மனிதனுடைய மரபணு ஈரிழை டிஎன்ஏவால் ஆனது. இதுவும் கேட்டிருக்காங்க. எஸ், இப்போ இந்த ரெட்ரோ வைரஸ்ன்றது நம்மளுடைய மரபணுக்குள்ளே போயிட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ எந்த இடத்துல போய் அது தாக்கினா அடுத்த தலைமுறைக்கு கடத்தோன்னா இனப்பெருக்கத்துக்கு உதவக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் போனால் மட்டும்தான் அது அடுத்த தலைமுறைக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இதயம், சிறுநுறகம், நுரையீரலெல்லாம் போச்சுன்னா அது அடுத்த தலைமுறைக்கு போகாது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த ரெட்ரோ வைரஸுடைய மரபணு தொகுதி மனித செல்களுக்குள் புகுந்தவுடன் ஈர் இழை அதாவது ஓரிழையாக இருக்கக்கூடிய ஆதனே ஈரிழையாக மாறி மனித மரபணுக்குள்ளேயே போகும். ஸோ அப்போ மனித மரபணுக்குள்ளே போகிறதுக்கு என்ன ஃபெசிலிட்டி தேவையோ அதை ரெட்ரோ வைரஸ் ஏற்படுத்தும். ஓரிழையாக இருக்கிறது ஈரிழையாக மாறுது. இந்த பாயிண்ட் முக்கியம். கொரோனா வைரஸ் மரபணுக்குள்ளே போகாது, மரபணுக்குள்ளே போனால் தான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். ஸோ அப்போ கொரோனா வைரஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது, பட் ஆனால் ரெட்ரோ வைரஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சார். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் சார்.